ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் ஆஃப் பெட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நம்ம என்னென்ன வெரைட்டி ஆஃப் கப்பி வச்சுருக்கோம், அதே போல் என்னென்ன வெரைட்டி ஆஃப் கப்பீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கப்பீஸ்னு பார்த்தீங்கன்னா 60+ வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஃபேன்சி சொல்லிவிட்டு அப்புறம் நார்மல்ட்டு ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. அதையும் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, டெய்ல் அப்புறம் டெய்லோடைய ஷேப்பு அதோடைய கலரை வச்சு பிரிக்கிறாங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் கப்பி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட இருக்க 4 டைப்ஸில் இதுவும் ஒரு வெரைட்டி, ஆல்பினோ ரெட்டு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம ஏன் ஆல்பினோ ரெட்டுன்னு சொல்கிறோன்ட்டு. மற்ற கலர் கப்பீஸ் கூட இதையும் கம்பேர் பண்ணிங்களாலே தெரியும், மற்ற ஆல்பினோஸ் எல்லாத்தையுமே தனியாகவே தெரிஞ்சிடும் பார்த்தாலே. ஒயிட் ஸ்கின், அதே போல் அதோடைய கலர் பேட்டர்ன் வந்து அதோட விங்ஸில் தெரியும் தனியாக. இப்போ ஆல்பினோ ரெட்லே பிளாக், ஆல்பினோலே பிளாக் ஐயும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிளாக் ஐ, அதில் ரெட் ஐலாம் இருக்குது, ஆனால் அது நம்மள்கிட்ட இல்லை. ஆனால் ரெட் ஐனா பியூரான ஆல்பினோன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து பிளாக் ஐ தான். பாருங்கள், அது ரெட்டு வந்து தனியாக அது உடம்புல அப்படியே தூக்கி தெரியும், அதனால தான் ரெட்டு ஆல்பினோன்னு சொல்கிறாங்க. இதுலேயே ஃபுல் ரெட்டுன்னு இருக்குது. அந்த ஃபுல் ரெட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையர் வேரியண்ட்டு, அதெல்லாம் ஷோக்கு யூஸ் பண்ணுற டைப்பில் வரும். நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்திங்கன்னா ஹாஃப் பிளாக் க்ரீன். இது ஏன் நம்ம சொல்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஹாஃப் பிளாக்னா அது டெய்லில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கலர் வேரியேஷன் வந்து ஹாஃபாக பாதி வந்து அப்படியே பிளாக்கில் தான் இருக்கும். அதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைப்பு அந்த மாதிரி வேறு எதா கலர் கூட வரலாம். இதில் வந்து ப்ளூயிஷில் வரும், அது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஹாஃப் பிளாக்ல அது வந்து க்ரீனு நம்ம வச்சுருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் அது பாடி வந்து தனியாக அப்படியே க்ரீன் கலர் பேட்டர்ன் வந்து தனியாகவே ஜொலிக்கும். இது வந்து அடல்ட் ஸ்டேஜில், சின்ன இப்போ தான் அடல்ட் ஆக போகுது. அது பார்த்தாலே தெரியும் அது வால் இன்னும் ஃபுல்லாக வளரலன்ட்டு. அது வளர்ந்துருச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து பேபியிலேருந்தே நம்மள்கிட்ட வளருது. இதோடைய ஃபாதர் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இறந்துருச்சு, கொஞ்சம் வயசாகி அது வந்து 1.5 இயர்ஸாக நம்மள்கிட்ட இருந்துச்சு. இதுதான் வந்து ஸ்னேக் ஸ்கின்னு. இது வந்து ஏன் ஸ்னேக் ஸ்கின் சொல்கிறாங்கன்னா, அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதுக்கு இருக்க பாடி கலர்லாம். அது பாடியில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக ஒரு மாதிரி க்ரீனிஷ் பேட்டர்னில் வந்துட்டுருக்கும். அது வந்து அழகாக இருக்கும். அது டேங்க்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனால தான் இதை ஸ்னேக் ஸ்கின்னு சொல்கிறாங்க. இதுலேயே வந்து லெப்பர்டு அந்த மாதிரி டைப்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்மள்ட்ட இல்லை. நம்மள்ட்ட வந்து நார்மல் ஸ்னேக் ஸ்கின்னு. இது வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு, அதனால் அந்தளவுக்கு கிளியராக இல்லை உங்களுக்கு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா. இதுதான் நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா கடைசி வெரைட்டி. இது வந்து பிளாட்டினம் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஏன் பிளாட்டினம் ரெட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, அது டெய்ல் பார்த்திங்கன்னா தெரியும் தனியாக ரெட்டு இருக்கும், அதோடைய பாடிக்கு பேட்டர்ன் வந்து ஒரு மாதிரி சில்வரிஷ் க்ரீனில் இருக்கும். இதுக்கு வந்து டெல்டா டெயில்னு சொல்லுவாங்க, இல்லைனா ட்ரையாங்கிள் டெயில்னு சொல்லுவாங்க. அந்த டெயில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வி ஷேப்பில் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல ஃபெதர் மாதிரி தெரியும் தனியாக. அது மூவ் ஆகும்போது அது பாடியிலேருந்து அந்த டெயில் மட்டும் தனியாக வந்து ஸ்விங் ஆகும். அது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இதில் டேங்க்லலாம் வச்சு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். பிளான்டட் டேங்க்லாம் வச்சு பார்த்திங்கன்னா இது வந்து நம்மள்கிட்ட 2.5 இயர்ஸ் அபோ அதுக்கு மேலே இருந்து ரொம்ப நாளாகவே இது நம்மள்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதோட பேரண்ட் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசண்டாக இறந்துச்சு. ஒரு நாங்கள் பண்ண சின்ன மிஸ்டேக்கால் அது இறந்துச்சு. ஒரு அப்டேட் பண்ணலாம், சரி இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வேறு மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு டேங்க்கை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அதே இடத்துல வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து மாற்றி வச்சுருந்தோம். இப்போ 2 நாள் முன்னாடி தான் ரீசெண்டாக அப்படி மாற்றி வச்சுருக்கும்போது டைரெக்டாக நாங்கள் சன்லைட்டுக்கு நேராக வச்சிட்டோம். அதனால் என்ன ஆயிடுச்சு, கிளாஸ் டேங்க்குன்றதுனால வேறு ஹீட் அதிகமாகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஷிம்பு மட்டும்தான் அதில் பழைச்சிது, மீத இருக்க பேரண்ட் வந்து இறந்துச்சு. அதுதான் நம்மள்ட்ட 1.5 இயர்ஸ் அதுக்கிட்ட ரொம்ப நாளாக நம்மள்ட்ட இருக்க டைப்பு. அதுலேருந்து இது வரைக்கும் நம்ம நிறைய ஒரு 200 பேபிஸ் மேலே எடுத்துருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை வேறு எதனா பற்றின வீடியோ அப்டேட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறோம். Thanks for watching, support our channel.